ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலா சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து தான் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலை. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 250 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கான வேகன்சின்னு பார்த்திங்கன்னா, ஜிஇடி கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கான வேகன்சி தான் இது. இதுக்கான சம்பளம், இதுக்கான கல்வி தகுதி, இதுக்கான வயது வரம்பு எல்லாத்தையும் பார்க்குறக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா இதை என்எல்சிலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இதுக்கு எதுக்காக வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கான வேகன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா 259 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன டிசிப்ளின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், இதுக்கு பார்த்திங்கன்னா 125 வேகன்சி. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும், அது ஃபுல் டைமோ பார்ட் டைமோ. அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 65 வேகன்சி. இதுக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்தது இசி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இசி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பார்ட் டைமாக இருந்தாலும் சரி ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும், இல்லை சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர், இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை ஐடி படிச்சிருக்கலாம், இல்லை பிஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி படிச்சிருக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மைனிங், இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் மைனிங் இன்ஜினியரிங் தான் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜுவாலஜி, இது பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டெக் படிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், இதுக்கும் 5 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா 14 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும், சிஎம்ஏ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா எம்பிஏ மினிமம் 2 இயர்ஸ் வந்து இதில் ஃபினான்ஸ் ஃபீல்டில் நீங்கள் வந்து இதுக்கான ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா, இதுக்கு மொத்தம் 10 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சோஷியல் ஒர்க், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரி எந்த இதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 33 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் 50,000 1,60,000 சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதோட பேசிக் பே எவ்வளோ அறிவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60,000 தான் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மார்க் வைப்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்க்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து ஜென்ரல் கேட்டகரி எடுக்கணும், ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40%க்குள்ளே வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ எடுப்பாங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க என்எல்சி இந்தியாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அறிவிச்சிருப்பாங்க, உங்கள் கால் லெட்டர் வர அதே சேம் லிங்க்கில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை இமெயிலோ கன்ஃபார்மாக அனுப்புவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் பாண்ட் போடுவாங்க, 1,00,000 வேல்யூ உள்ள பாண்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் வந்து இதுக்கான நோட்டீஸ் பீரியடு. இதை நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரைனிங்க்கு அப்புறமா. இது நீங்கள் வந்து எதில் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், nlcindia.com வெப்சைட்டில் தான். இதில் அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டோட அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 854 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 354. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா 18/3/2020 தான் ஓப்பனே ஆகுது, அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். க்ளோசிங் லாஸ்ட் டேட் என்னென்னா 17/4/2020. இதுக்கான ஃபீஸ் டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17/4/2020 தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/5/2020 அப்புறம் 27/5/2020 அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்கள், அவ்வளோதான், இதுதான் பேசிக் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ மூலமே சந்திக்கிறேன். நன்றி.